வெல்கம் டு என்எஸ் சிஸ்டர்ஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறோம். அந்த ஷாப்போட லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ஹைலைட்டர் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வருது ஈச் ப்ரைஸு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த விண்டோ மேஜிக் விண்டோ மார்க்கர் வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து விண்டோ, மிரர், டேபிள் எதில் வேணாலும் எழுதலாம். நாங்கள் வந்து ஃப்ளாரசன்ட் கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து மல்டி கலர் இருக்குது, பிங்க்கு, ப்ளூ எல்லா கலருமே இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து இப்போ பீரோவில் எழுதி காமிக்கிறோம் பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக எழுதுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மிரர், கிளாஸ் எதில் எழுதுனாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் எந்த கலரில் வாங்குறீங்களோ அந்த கலரில் வரும். ஸோ இது வந்து நம்ம பிளாக் போர்டில் கூட எழுதலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் மார்க்கர். இது வந்து 4 கலர் இருக்குது, ஆனால் குட்டி குட்டி மார்க்கர்ஸ் தான் இது. இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் இந்த ஒரு பேக்கெட்டு. நாங்கள் வந்து அந்த மாதிரி 2 வாங்கியிருந்தோம். இது நல்லா தான் எழுதுது, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பேப்பர் பஞ்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லீஃப் டிசைன்லேயும் ஒரு ஒன்று பட்டர்ஃப்ளை டிசைன்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து பேப்பரில் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பார்டர் மாதிரி பண்ணலாம். இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஈவனாக எல்லாமே சூப்பராக வரும். ஸோ இதோட இது அதுலேருந்து கட் பண்ணி எடுத்தது இந்த மாதிரி டிசைனாக வரும். ஸோ இதை நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ் ஈச். இது இன்னும் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டோட நான் டாக்ஸிக் ஒயிட் ப்ளூ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமலின் கம்பெனியோட ப்ரெஷ் பென். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ். இது வந்து 6 கலர்ஸ் இருக்கும் இதில். இதே மாதிரி 12 கலர்ஸ் இருந்ததும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட், ப்ளூ, க்ரீன், ப்ரௌன், அப்புறம் பிளாக் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெர்மனெண்ட் மார்க்கர் வாங்கியிருக்கோம். இந்த சைடு வந்து தின் நிப் வரும். அடுத்தது வந்து இதோட ஆப்போசிட் சைடில் வந்து திக் நிப் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிசர்ஸ் வாங்கணும். ஸோ இது வந்து செம்ம ஷார்ப்பாக இருந்தது அண்ட் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃப்ளார் டிசைனும் இருந்தது. இதில் வந்து பர்பிள் அப்புறம் ப்ளூ கலர் சிசர் 2 கலர் இருந்தது. அண்ட் இது வந்து செம்ம ஷார்ப்பாக இருந்தது. இதோட ரேட் வந்து 25 தான். அண்ட் இங்கே வந்து ஹேண்டிலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம்லின் பேஸ்ட் வாங்கியிருக்கோம். இந்த கிளியர் க்ளூவை நான் ஸ்லைம் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரெஷ் வாங்கினோம். இது வந்து இதில் வந்து 6 பீசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைஸ்லேயுமே 2 2 இருந்தது. அண்ட் பெருசில் மட்டும் 1 பெருசு 1 சின்னது கொடுத்துருந்தாங்க. மீதி 2 இந்த மாதிரி 6 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 40 ரூபீஸ் தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி 2 செலோடேப் வாங்கினோம். இதுவும் டிரான்ஸ்பரண்ட் டேப் தான், இதுவும் டிரான்ஸ்பரண்ட் டேப் தான். இது வந்து 10 ரூபீஸ், இதுவும் 10 ரூபீஸ். அதை நாங்கள் வந்து கிராஃப்ட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கேமலின் கம்பெனியோட ஒயிட் போர்ட் மார்க்கர் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒயிட் போர்ட் மார்க்கர் இங்க் ஃபில்லரும் வாங்கினோம். ஸோ இதோட இங்க், ஸோ இதை நம்ம வந்து இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருந்தது அண்ட் இது ரொம்ப நாளும் வரும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைல் வாங்கியிருந்தோம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளார் கம்பெனியோட ஒரு பால் பாயிண்ட் பென் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 இருக்கும். இது வந்து 20 ரூபீஸ். பட் நம்ம தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா 25 ரூபீஸ். இது ஒன்றாக வாங்கினதுனால இது 20 ரூபீஸ். நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஸ்டோருக்கு ஷாப்பிங் போனதை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நாங்கள் ஐஸ்வர்யா ஸ்டோர்லேருந்து வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸையும் காமிச்சிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.